காலை நேர வணக்கம். இது எனக்கு கிடைத்த மிக அரிய வாய்ப்பு. இந்த விண்ணப்ப புரோகிராமில் இரண்டாவது முறையாக ஆக்சுவலி எனது குருநாதர் டாக்டர் சீனிவாசன் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு வாய்ப்பை கொடுத்துள்ளது. இதற்காக விண்ணப்ப கிளப் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் சீனிவாசன் அவர்கள் கோவை மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டலில் மனநல மருத்துவத்துறையில் தலைமை மருத்துவராக பணியாற்றி வருகிறார். அதைத் தவிர கேட் என்ற அமைப்பை நிறுவி இந்த தமிழ்நாடு மக்களுக்காக 6 வார ஞாயிற்றுக்கிழமைகளிலே சிறப்பு பயிற்சியை அளித்து மிக மிக சிறப்பான முறையிலே அதில் பயிற்சி பெற்றவர்கள் அவரவர்கள் துறையில் சிறந்து வருகிறார்கள். அந்த வாய்ப்பை பெற்று இன்று என்னுடைய துறையிலும் கிட்டத்தட்ட 6 தொழில்களை நான் இப்பொழுது தொடங்கி நடத்திக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு முக்கிய காரணம் டாக்டர் அவர்கள்தான். திருச்சியிலிருந்து ஒரு நண்பர் போன் பண்ணார் எனக்கு, நேற்று செல்ல இந்த மாதிரி மனநல ஆற்றல் பற்றி போட்டிருக்கீங்களே, நான் திருச்சியிலிருந்து வரணும், 100 ரூபாய்க்கு செலவாம எனக்கு ப்ரோக்ராம் ஒருத்தான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ப்ரோக்ராம் ஒருத்துங்க, கண்டிப்பா வாங்க, நீங்க வந்துட்டு என்னை பாராட்டிட்டு தான் போவீங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் இந்த டாக்டர் சீனிவாசன் அவர்களுடைய உரை வந்து நம்மளுக்கு கிடைத்தது வந்து உண்மையிலே மிக அரிய வாய்ப்பு. கண்டிப்பா இதனால எல்லாருமே வாழ்க்கையில பயன்பெறுவோம் என்று கூறி இந்த மேடையில் டாக்டர் சீனிவாசன் அவர்களிடம் அழைப்பதில் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மனம் என்பதன் மகத்தான சக்தியை பற்றி இப்பொழுதுதான் மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுவரை மனம் என்பதை பற்றியோ அதன் சக்தியை பற்றியோ அதை எவ்வாறு நம் வசப்படுத்துவது என்பது பற்றியோ பெரும்பாலானவர்கள் யோசிக்கவே இல்லை. இப்பொழுது இந்த மனம் என்பதை பற்றியும் அதன் செயல் விளக்கங்கள் பற்றியும் புரிந்து கொள்வதை எப்படி எழுத படிக்க தெரிந்திருப்பதை லிட்ரஸி என்கிறோமோ அதேபோல உணர்வுகளை பற்றி தெரிந்திருப்பதை இப்பொழுது எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்று சொல்வது போல புதிதாக ஒரு ஆர்வம் ஏற்பட்டு மென்டல் லிட்ரஸி என்கிற புதிய வார்த்தையே வந்திருக்கிறது. எப்படி எழுத்துக்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நாம் எழுதவோ படிக்கவோ உரையாடவோ முடியாதோ அதுபோல நமது மனதின் செயல் திறமைகளை அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நாம் எவ்வாறு நமது மனதை இயக்க முடியும்? அதனால்தான் பெரும்பாலானவர்களுக்கு மனதின் கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோமே ஒழிய நமது கட்டுப்பாட்டில் நமது மனம் என்பது இல்லை. நம்மிடம் ஒரு கருவி இருக்கிறது என்றால் அது நமக்கு பயன்படுவதாக இருக்க வேண்டும். காரை ஓட்டிக்கொண்டு போகிறோம், வலது பக்கம் திருப்ப வேண்டும் என்று ஸ்டியரிங்கை திருப்பினால் இடது பக்கம் கார் போனால் என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதேபோல நமது மனம் எங்கே செல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அங்கே போனால்தான் அந்த மனத்தினால் நமக்கு பயன். ஆனால் இப்பொழுது நமது மனம் நாம் ஒரு பக்கம் அது செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அது வேறெங்கோ போகிறது. அதன் காரணமாக தான் நமது மனம் பலவித ஆக்சிடென்ட்களை நமது வாழ்க்கையில் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு துறையில் எனது மனம் எனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவோ விஷயங்களை ஆசைப்படுகிறோம், அந்த ஆசைகளை அடைய வேண்டும் என்று முடிவும் எடுக்கிறோம். சொல்லப்போனால் ஒவ்வொரு புத்தாண்டு தினத்தென்றும் புதிதாக முடிவுகளை எடுக்காதவர்கள் என்று யாருமே கிடையாது. உலகம் முழுவதுமே புத்தாண்டு முடிவுகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கப்பட்ட இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அத்தனையும் செயல்படுத்தப்பட்டிருக்குமேயானால் இந்த உலகம் எவ்வளவோ உன்னதமான ஒன்றாக மாறியிருக்கும்,
நமது வாழ்க்கை மிகச் சிறப்பாக மாறியிருக்கும். ஆனால் இந்த முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை நிரந்தரமாக பின்பற்ற நாம் விட்டுவிடுகிறோம். இங்கே இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள், என்ன ஆசையில் வந்திருக்கிறீர்கள், எதற்காக வந்திருக்கிறீர்கள்? நமது வாழ்க்கை வளம் பெற வேண்டும், அதற்கான வழிமுறைகள் ஏதாவது கிடைக்குமா? இப்பொழுது இருப்பதை விட இன்னும் அதிகமாக சாதிக்க முடியுமா? நமது வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்ற முடியுமா என்ற தேடல். நிச்சயமாக இந்த தேடல் என்பது ஒரு ஆரம்பம். ஆனால் இந்த தேடல் மட்டுமே நமக்கு வெற்றியை கொடுத்து விடாது. இந்த தேடலுக்கு பின்னல் இதில் செயல் என்பது அடங்கி இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை வெற்றிக்கு தடையாக இருப்பது வெற்றியை பற்றிய தகவல் தெரியாமல் இருப்பதன் காரணமாக அல்ல. எல்லோருக்குமே வெற்றியை எவ்வாறு அடைய வேண்டும் என்பது நிச்சயமாக தெரிந்திருக்கிறது. ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் அதற்கு தேவையான அந்த விலையை, உழைப்பை கொடுப்பதற்கு பெரும்பாலானவர்கள் இன்னும் தயாராக இல்லை. ஆக தகவல் தெரிந்திருப்பதன் காரணமாக மட்டும் வெற்றி அடைய முடியும் என்றால் இன்றைய தேதியில் மனிதர்களை விட கம்ப்யூட்டர்கள் அதிகமாக வெற்றி அடைய வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல்களும் அவர்களது அந்த கம்ப்யூட்டரின் விரல் நுனியில் இருக்கின்றன. அங்கிருந்துதான் நாமே பெற வேண்டும், அந்த அளவிற்கு இருக்கிறது. ஆனால் அந்த தகவல்களை எவ்வளவு தூரம் நாம் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம்? ஆக்ஷன் பயஸ், செயலில் ஆர்வம் வந்துவிட்டால் வெற்றி என்பது தன்னால் வரும். செயலில் ஆர்வம் இல்லாமல் தகவல்களை சேகரிப்பதில் மட்டும் ஆர்வம் இருந்து கொண்டிருந்தால் வெற்றி என்பது உங்களுக்கு இல்லை. அதனால்தான் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 50,000 சுய முன்னேற்ற புத்தகங்கள் உலகத்தில் இருக்கின்றன. வருடத்திற்கு 3,000-5,000 சுய முன்னேற்ற புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி, சுய முன்னேற்ற பயிலரங்கங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன இந்தியாவிலேயும் கூட. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் மேலை நாடுகளில் இருந்த நிலைமை இன்று இந்தியாவிலும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவுக்கு பிறகும் இந்த புத்தகங்களை படித்தவர்கள் எல்லாம் மாறிவிடுகிறார்களா என்றால் இல்லை. சுய முன்னேற்ற பயிலரங்கங்களில் பங்கு கொண்டவர்கள் எல்லாம் மாறிவிடுகிறார்களா என்றால் அந்த 2-3 நாட்களில் ஒரு உத்வேகத்தில் இருக்கிறார்கள். பின்னர் அந்த வேகத்தை தொடர்வது என்பது, ஒரு 1,000 பேரை நாம் பயிற்சி கொடுத்தோம் என்றால் 100 அல்லது 10 பேர் தான் அந்த வேகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செயலாற்றுவது, தொடர்ந்து செயலாற்றுவது. ஒரு வேகத்தில் சிறிது நாட்கள் செயலாற்றிவிட்டு பின்னர் அத்துடன் ஏதோ ஒரு இடர்பாடு வந்துவிட்டது என்று எடுத்துக்கொண்டால் உடனே அதை விட்டுவிடுவது என்று போய்விட்டால் அந்த வெற்றி என்பது தொடர்ந்து கிடைக்காது. இதற்கு முக்கிய காரணங்கள் என்னென்ன? ஏன் ஒன்றை பற்றி தெரிந்திருந்தும் அந்த செயலை நாம் ஆற்ற மறுக்கிறோம் என்று சொல்வதை விட ஆற்றாமல் இருக்கிறோம். அதாவது அங்க கூட கான்சியஸா போய் இல்லை, இதை நான் செய்ய மாட்டேன் என்று யாரும் சொல்வதில்லை. அதை நமது நினைவில் இருந்து விட்டு விடுகிறோம். இதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன? 1, நமது அடிப்படை மனப்பான்மை. வெற்றி என்பது வேண்டும், எனக்கு வெற்றியில் ஆசைதான், ஆனால் அது எளிதாக கிடைத்தால் நல்லது. அந்த வெற்றிக்காக அது என்ன விலையோ அதை கொடுப்பதற்கு நான் முழுமையாக தயாராக இல்லை என்கிற மனப்பான்மை பலரிடம் இருக்கிறது. இந்த மனப்பான்மையின் காரணமாகத்தான் உழைப்பில்லாத வெற்றி என்பதை, அந்த ஆர்வத்தை முதலீடாக வைத்து நம்மை சுற்றி பலர் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதிர்ஷ்ட கற்களிலிருந்து ஆரம்பித்து எண்களை மாற்றுவது என்று ஆரம்பித்து, இருக்கிற இடத்தை மாற்றுவது என்று ஆரம்பித்து,
எத்தனையோ முறைகளில் மக்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எனது வெற்றிக்கு தேவையான உழைப்பை நான் கொடுக்க தயாராக இல்லை, இதற்கு அப்பாற்பட்டு எனக்கு எளிதாக ஏதாவது கிடைக்குமா என்ற நோக்கம்தான் இதற்கு அடிப்படை காரணம். எனக்கு என்ன உழைப்போ அதற்கு தகுந்த வெற்றி எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருந்தால் இது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை. அதில் நடக்கிற சில நன்மைகளும் கூட நமது மன நம்பிக்கையின் காரணமாகத்தான். இங்கேதான் ஆழ்மனம் என்பது மிக முக்கியமாகிறது. ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் அது நடக்கும். 100% நடக்குமா என்று சொல்ல முடியாது, ஆனால் நடப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அதிர்ஷ்டம் என்பது என்னவென்றால் நீங்கள் விரும்புகிற நிகழ்ச்சி நடப்பதற்கான சாத்தியக்கூறை நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டே சென்றால் உங்களுக்கு அது நடப்பது எளிதாகிறது. இட்ஸ் எ ப்ராபபிலிட்டி தியரி, இட் இஸ் பியூர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு காயின் இருக்கு, சுண்டி போட்டா பூ அல்லது தலை 50% விழ வேண்டும். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒண்ணுதான் விழ முடியும். ஆனா 100 நம்ம தொடர்ந்து போட்டோம்னா கிட்டத்தட்ட 50 பூ 50 தலை விழுந்திருக்கும். கரெக்டான காயினா இருந்தா, சூதாடுவதற்காக ஏமாற்றி செய்யப்பட்ட காயினாக இருந்தால் அதுல மாற்றம் ஏற்படலாம், எப்படி வேணுமோ அப்படி விழ வைக்கலாம். ஆனால் இதுதான் ப்ராபபிலிட்டி, இது வந்து இயற்கை நியதி, இதை மாறி எதுவும் நடக்க முடியாது. ஆக நாம் நமக்கு வெற்றி வேண்டும் என்றால் முதலிலே அந்த வெற்றி வேண்டும் என்கிற ஆசை வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டிசையர், ஆசை. அந்த ஆசை என்பது எது மாதிரியான ஆசையாக இருக்க வேண்டும்? ஏதோ கிடைத்தாலும் சரி, கிடைக்கவில்லை என்றாலும் சரி என்கிற ஆசையாக இருந்தால் அது பயனில்லை. இது கிடைத்தே ஆக வேண்டும், கிடைக்கிற வரை இதற்கு தேவை என்னவோ அவை அனைத்தையும் நான் செய்வேன் என்கிற அளவிற்கு அந்த ஆசை என்பது இருக்க வேண்டும். இதை பற்றி சொல்லும்போது மேலை நாடுகளிலே சாக்ரடீஸ் செய்ததாக சொல்கிறார்கள். நமது நாட்டை பொறுத்தவரை விவேகானந்தரை வைத்து இந்த கதை இருக்கிறது. விவேகானந்தரிடம் ஒரு நபர் போய் கேட்டாராம், நீங்கள் கடவுளை கண்டுவிட்டீர்கள், நானும் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்கவே இல்லையே என்றாராம். இன்னும் தீவிரமாக தேடு, கிடைக்கும் என்றாராம் விவேகானந்தர். ஒரு வாரம் ஆயிற்று, போய் கேட்டார், நான் தீவிரமாக தேடி பார்த்து விட்டேன், இன்னும் எனக்கு கடவுள் கிடைக்கவில்லையே என்றாராம். சரி, நாளை காலை இந்த ஆற்றங்கரையிலே நான் இருப்பேன், அப்பொழுது வா என்றாராம். ஆற்றிலே உள்ளே நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த நபர் வந்திருக்கிறார், உள்ளே வா என்று கூப்பிட்டாராம். பக்கத்திலே போன உடனே தலையை பிடித்து தண்ணீருக்குள்ளே அழுத்தி பிடித்துக் கொண்டார். முதலிலே விவேகானந்தர் ஏதோ விளையாடுகிறார் என்று நினைத்து ஒரு 30 நொடிகளிலிருந்து 60 நொடிகள் வரை அமைதியாக இருந்தார். பின்னே மூச்சு திணற ஆரம்பித்தது. கொஞ்ச நேரம் பார்த்தார் விட்டு விடுவார் என்று, அப்புறம் எல்லாம் சக்தியை அனைத்தையும் திரட்டி போராடி வெளியே வந்தாராம். என்ன மாதிரி விளையாட்டுது, என்னது, என்னை கொன்றிருப்பீர்கள் போல் இருக்கிறதே, கடவுளை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னை அங்கேயே அனுப்பிவிடுவீர்கள் போல் இருக்கிறதே என்றெல்லாம் பதட்டத்துடன் கேட்டிருக்கிறார். அப்பொழுது கேட்டாராம் விவேகானந்தர், அந்த நேரத்திலே உனது எண்ணம் எங்கே இருந்தது? எப்படியாவது வெளியே வந்து காற்றை சுவாசிக்க வேண்டும் என்றதை தவிர வேறு ஏதாவது யோசனைகள் உன்னிடம் இருந்தனவா? இல்லை. அந்த தீவிரத்துடன், அந்த ஒருமுகத்துடன், அந்த கூர் நோக்குடன் நீ ஒன்றை தேடினால் அது கிடைக்கும். அந்த தேடலிலே ஆர்வம் இல்லாமல் ஏனோதான மனப்பாவத்துடன் தேடிக்கொண்டிருந்தால் கிடைக்காது. ஆக முதலிலே உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் அது கிடைப்பதற்கு முதல் படி ஆசை, டிசையர். அந்த டிசையர் வந்து நீங்களே அதற்கு மதிப்பெண்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள். 100 என்பது இப்பொழுது நான் சொன்ன ஒரு அளவிற்கான ஆசை. 0 என்பது கிடைத்தாலும் சரி, கிடைக்கவில்லை என்றாலும் சரி என்பது போன்ற ஒரு நிலைமை. இதற்குள்ளே உங்கள் ஆசை என்பது எந்த நிலையில் இருக்கிறது? 0 to 100 ஸ்கேல்ல எந்த அளவிற்கு ஆசை இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியத்தை அதிகப்படுத்துகிறீர்கள். அடுத்து ஆசை மட்டும் இருந்து விட்டால் போதுமா? அடுத்தபடி என்ன? ஆசைக்கு அடுத்தபடியாக நம்பிக்கை. இதை என்னால் அடைய முடியும் என்கிற நம்பிக்கை. ஏனென்றால் ஆசை அனைவருக்கும் இருக்கிறது, ஆனால் ஆசைப்படும் பொழுது இதை அடைய முடியுமா என்கிற சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ஆசை ஒருபுறம் இழுக்கிறது,
சந்தேகம், அதற்கு எதிர்ப்புறம் நம்மை இழுத்து செல்லும் பொழுது நமது சக்திகள் அனைத்தும் வீணாகி கொண்டிருக்கின்றன. ஆக ஆசை முதலிலே தேர்ந்தெடுத்து விட்டு அடுத்தபடியாக நம்பிக்கை, என்னால் நிச்சயமாக இதை அடைய முடியும், நான் இதை அடைவதற்கு தகுதியானவன், என்னால் அடைய முடியும் என்கிற நம்பிக்கை, இதை அடைவதற்கு நான் தகுதியானவன் என்கிற நம்பிக்கை, இவை இரண்டும் நிச்சயமாக வேண்டும். இந்த இரண்டில் ஒரு தெளிவு வந்துவிட்டால் கிட்டத்தட்ட உங்கள் ஆசையை நோக்கிய பயணத்தில் 50% நீங்கள் முடித்து விட்டீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த இரண்டும் தெளிவாக உங்கள் ஆள் மனதில் பதிக்கப்பட்டு விட்டால், அதற்காக தான் இந்த நம்பிக்கை என்பதை ஏற்படுத்துவது. இது என்னால் முடியும் என்கிற நம்பிக்கை, நிச்சயமாக நான் இதை அடைய முடியும். அடைய முடியுமா இல்லையா என்கிற சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிற வரை நிச்சயமாக நீங்கள் முழு மூச்சுடன் அதில் செயலாற்ற முடியாது. ஆனால் நிச்சயமாக அடைய முடியும் என்கிற நம்பிக்கை வந்துவிட்டால் பின்னர் உங்கள் பயணத்தின் வேகமே வேறு விதமாக இருக்கும். ஆக இலக்கு என்பது தெரிய வேண்டும், எதை நோக்கி ஓடுகிறோம் என்பது தெரிய வேண்டும், ஓட நம்மால் முடியும், ஓடி அந்த இடத்தை போய் சென்றடைய முடியும் என்கிற நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கை இல்லாததன் காரணமாகத்தான் பலர் ஆரம்பத்திலேயே ஆசை இருந்தும் கூட அந்த ஆசை காரணமாக கொண்டிருக்க பலர் ஆரம்பத்திலேயே ஆசை இருந்தும் கூட அந்த ஆசை காரணமாக ஆரம்பத்திலேயே ஆசை இருந்தும் கூட அந்த ஆசை காரணமாக ஆரம்பத்திலேயே ஆசை இருந்தும் கூட அந்த ஆசை காரணமாக என்கிற நம்பிக்கை வேண்டும். ஆசை இருந்தும் கூட அந்த ஆசை காரணமாக தகுதிகள் இருக்கின்றன, என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கின்றன, இது தவிர இன்னும் அதிகமாக என்னென்ன வேண்டும், அவற்றை நான் வளர்த்து கொள்ள முடியும், அதற்கான காலம் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை இருந்தால் போதுமாக இதை என்னால் அடைய முடியும் என்கிற நம்பிக்கை, அதுதான் அங்கே மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. இது என்னால் முடியும், இதை அடைவதற்கு நான் தகுதியானவன் என்கிற இந்த இரு நம்பிக்கைகள். அடுத்து ஆசையாயிற்று, அதற்கான நம்பிக்கை வந்துவிட்டது. மூன்றாவது கேள்வி, இதற்கு நான் கொடுக்க வேண்டிய விலை என்ன? இது வந்து காரியம் முடிகிறதுக்காக கொடுக்கிற விலை அல்ல, அது வேற, அதுக்கு பேர் லஞ்சம். இதற்கு உண்டான நியாயமான விலை என்ன, அதை கொடுப்பதற்கு நான் தயாரா? ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கலாம், அவற்றை அடைய முடியும் என்கிற நம்பிக்கை கூட இருக்கலாம், ஆனால் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம், இன்னும் 20 வருடம் உழைத்தால் எனக்கு இது கிடைக்கும் என்பது தெளிவாக இருக்கிறது. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு 20 வருடம் இதே நோக்குடன் மீதி எதிலேயுமே என்னுடைய கவனத்தை செலுத்தாமல் இருப்பதற்கு நான் தயாரா? அந்த அளவு விலை கொடுத்து இது எனக்கு வேண்டுமா என்கிற அடுத்த கேள்வி. சோ இதற்கான விலை என்ன, அந்த விலையை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேனா, அதை கொடுத்து நான் இதை அடைய வேண்டுமா? ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் விலை இருக்கிறது, நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது உங்களது வாழ்க்கை நிலையையும் பல வளர்ப்பு முறைகள் எல்லாவற்றையும் சார்ந்தது. ஆக இந்த மூன்று கேள்விகள், ஆசை, அடைய முடியும் என்கிற நம்பிக்கையும், இதற்கு நான் தகுதியானவன் என்கிற நம்பிக்கையும், மூன்றாவதாக இதற்கான விலை என்னென்ன, அதை கொடுக்க நான் தயாரா? இந்த மூன்று தான் நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான தடைக்கற்கள். இதை மூன்றை தாண்டிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். இதற்கெல்லாம் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் ஆசைகள் என்னவோ அதை முதலில் எழுத்தில் வடியுங்கள். எத்தனையோ பேர் நாம் பலவிதமான ஆசைகளை வைத்திருக்கிறோம், ஆனால் எத்தனை பேர் அதை எழுத தயாராக இருக்கிறோம்? ஏன் எழுதுவதில்லை, அல்லது இதுவரை எழுதியதில்லை? எழுத மறுப்பதற்கோ அல்லது எழுத முடியாமல் போனதற்கோ காரணம் என்ன என்றால், நீங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று அர்த்தம்.
மனதளவில் முழுமையாக இதை நான் அடைந்தே தீர வேண்டும், இது எனக்கு தகுதியானது, இதை அடைய முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, இதற்கு தேவையான விலையை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்கிற முடிவுகளை நீங்கள் செய்துவிட்டால் நிச்சயமாக நீங்கள் இதை எழுத்தில் வடிக்க வேண்டும். எழுத்தில் வடித்தீர்கள் என்றால்தான் உங்கள் ஆழ் மனதிற்கு நீங்கள் அந்த செய்தியை சொல்லிவிட்டீர்கள், இந்த இலக்கை அடைவதில் நான் சீரியஸாக இருக்கிறேன், இதை அடைந்தே தீருவேன், இதை அடைய முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது, இதை அடைவதற்கான விலையை கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் என்கிற செய்தி உங்கள் ஆழ் மனதிற்கு போய் சென்று விடுகிறது. ஆழ்மனம் என்பது நாம் பயன்படுத்தாத ஒன்று அல்ல, தினந்தோறும் பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அதை எவ்வாறு புரோகிராம் செய்வது என்பது தெரியாததன் காரணமாக அதை எதிர்மறையாக ஆக்கசக்தியாக பயன்படுத்துவதற்கு பதிலாக அதை அழிவு சக்தியாக விட்டுக்கொண்டிருக்கிறோம். எப்படி? நமது ஆழ்மனம் என்பது தெரியாததன் காரணமாக நாம் நமக்குள்ளேயே பேசிக் கொள்ளும்போது எது போல பேசிக் கொள்கிறோம்? என்னால் முடியும் என்று சொல்கிறோமா, இல்லை என்னால் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? முடியாது என்பதுதான் அதிகமாக இருக்கிறது. நெகட்டிவ் செல்ஃப் டாக், அழிவு பூர்வமான எதிர்மறை பேச்சுக்கள் தான் நமக்குள்ளே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பதிவுகள் எவ்வாறு வந்தன? நம் பழைய அனுபவங்கள், மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்கிற கருத்துக்கள். இதிலே ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்கிற கருத்துக்கள் என்பது அசைக்க முடியாத உண்மை என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் நம் மீது வைத்திருக்கிற ஒரு கருத்து, ஆனால் அந்த கருத்தை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம் என்றால் இது அசைக்க முடியாத ஒரு முழு உண்மை என்று எடுத்துக்கொள்கிறோம். அவர்கள் நமக்கு பிடிக்காதவர்களாக இருந்தால் நம்மை பற்றி குறைத்து மதிப்பிடலாம், நமக்கு பிடித்தவர்களாக இருந்தால் நம்மை பற்றி உயர்வாக மதிப்பிட்டிருக்கலாம். ஆனால் நாம் நம்மை பற்றி குறைவாக மதிப்பிடப்பட்ட கருத்துக்களையே எடுத்து நமது மனதில் பதிவு செய்து கொண்டு அதை முழு உண்மையாக ஏற்றுக்கொண்டு இதிலிருந்து நான் வெளிவர முடியாது என்று யோசனையின் காரணமாக நம்மை சுற்றி நாமே சிறைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பல கம்பிகளை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பி வலையை பின்னிவிட்டோம், அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. நம்மை பற்றிய கருத்துக்கள் பெரும்பாலான நேரங்களில் உண்மையை விட குறைத்து மதிப்பிடப்பட்டவையாகவே இருக்கின்றன. இந்த கருத்துக்கள் காலப்போக்கில் உண்மை என்று நாம் நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். அந்த உண்மை என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக என்னால் முடியாது என்கிற நம்பிக்கையிலே நாம் செயல்படும் போது நமது செயல்திறன் என்பது குறைந்து விடுகிறது. ஆக செயல்திறன் குறையும் பொழுது முதலிலேயே நினைத்தேனே என்னால் முடியாது என்று அதே போலதான் இருக்கிறது. அப்பொழுது என்னாகும்? இன்னும் தாழ்வு மதிப்பீடு தான் அதிகமாகிக் கொண்டே போகும். ஒரு காலகட்டத்தில் எதையுமே செய்யாமல் விட்டு விடுவோம், புதிதாக எதை செய்வதற்கும் ஒரு பயம் என்பது வந்துவிடும். முதலிலே இங்கே ஒரு சுய ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அமைதியாக நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னை பற்றி நான் என்னென்ன யோசனைகள் வைத்திருக்கிறேன், என்னை பற்றிய யோசனைகள் என்னென்ன, இந்த யோசனைகள் எதன் அடிப்படையில் ஏற்பட்டன, இந்த யோசனைகள் எந்த அடிப்படையில் என் மனதில் ஏற்பட்டன, பழைய நிகழ்ச்சிகளின் காரணமாகவா, மற்றவர்களின் கருத்துகளின் காரணமாகவா, இல்லை எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல் ஒரு 10 வருடம் 20 வருடம் முன்பு உண்மையாக இருந்த ஒரு கருத்தை இன்று அதன் காலகட்டம் முடிந்த பிறகும் விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறேனா? பல நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் பயம் என்பது அதன் தேவை முடிந்த பிறகும் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஒரு இடத்திலே போய்கொண்டிருக்கிறோம், அந்த இடத்திலே ஒரு ஆக்சிடென்ட், அதை கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் தவிர்த்து விட்டோம். மறுமுறை அதே பாதையில் செல்லும் போது என்ன ஆகிறது? நம்மை அறியாமலே அந்த பயம் இங்கே வந்து விடுகிறது. நேற்று அங்கே ஆக்சிடென்ட் நடந்தது, அதை தவிர்த்து விட்டோம், அதை சரியான நேரத்தில் முறையாக செயல்பட்டிருக்காவிட்டால்
இறந்து கூட போயிருக்கலாம். அந்த அளவிற்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது ஏற்பட்டது. ஆனால் மறுநாள் அந்த இடத்தில் செல்லும் பொழுது மீண்டும் அதே உணர்வுகள் நம்மை மீறி வருகின்றன. இப்பொழுது நடக்கவில்லை என்று தெரிகிறது, ஆனாலும் கூட இந்த உணர்வுகள் ஏன் வருகின்றன? அடிப்படையிலே அதற்கு ஒரு பயன் இருக்கிறது. அந்த பயம் என்பது அளவோடு இருந்தால் இந்த இடம் விபத்து பகுதி என்ற எச்சரிக்கை எதற்கு? உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல. எச்சரிக்கை இல்லாமல் இருந்தால் இந்த இடத்தில் விபத்து நேர்ந்துவிடும். எனவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த இடத்தில் பயணம் செல்லுங்கள் என்கிற எச்சரிக்கை உணர்வை தூண்டுவதுதான். இங்கே விபத்து பகுதி என்று எப்படி ஒரு சாலையிலே போட்டிருக்கிறார்களோ அதுபோல இந்த இடத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாக்கிரதையாக இரு என்று சொல்வதற்காக தான் அந்த எச்சரிக்கை. ஆனால் அந்த எச்சரிக்கை அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது நமக்கு உதவி செய்வதற்கு பதிலாக நமக்கு உபத்திரவமாக மாறிவிடுகிறது. அளவோடு இருந்தால் எச்சரிக்கை உணர்வு நல்லது, ஆனால் அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது அந்த எச்சரிக்கை உணர்வு நமக்கு உதவி செய்வதற்கு பதிலாக நம்மை எந்த செயலையுமே ஆற்ற விடாமல் தடுத்து நமது வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி விடுகிறது. இதேபோல பல உணர்வுகள் நம் கடந்த கால நிகழ்ச்சிகளின் பாதிப்புகளாக இருக்கலாம், அவற்றிற்கு ஒரு உபயோகம் இருந்திருக்கலாம். அந்த உபயோகம் முடிந்த பின்னரும் கூட நாம் இன்னமும் அதை விடாமல் பிடித்து வைத்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். இவ்வாறு செய்யும் பொழுது நாம் நம்மை பற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த சிந்தனை கிட்டத்தட்ட 10% தான் ஏதாவது ஒரு உண்மையின் அடிப்படையில் ஏற்பட்டது, கிட்டத்தட்ட 90% எந்தவித உண்மையும் கிடையாது என்பது உங்களுக்கு புலனாக